फ्रेंड्स वेलकम टू धरणी किचन फर्स्ट टाइम चेन पाती सब्सक्राइब पक नोटिफिकेशन बेल आन पड़ो नम्बर पाकपो इनकी मुतरपा पाकपर इत वे सिंगापुर मलेशियन स्ट्रीट फूड स्पेशल इंब ऊर कमी वो वेजिटेबल वे मटन चिकन वे वो वो परोटा को पसंद मारे पसंद से पसम मुतरपापो वीडियो स्किपन फुला पांग वा वीडियो को முத்தர்பா வந்துட்டு எல்லா முஸ்லீம் வீட்டில் மேரேஜ்லேயும் இருக்கும் முஸ்லீம் வீட்டில் ஃபங்க்ஷன்ஸில் எல்லாத்துலேயும் இருக்கும் இது நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு நீங்கள் எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் சொல்லுங்கள் நான் ரெண்டு கிளாஸ் மைதா எடுத்திருக்கேன் உப்பு சுவைக்கு ஏற்ப சேர்த்துக்கலாம் இது நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ நல்லா கலந்தாச்சு கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க பசஞ்சி எடுத்துட்டேன் இதோ ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாத்தி நல்லா அரைச்சி எடுத்துக்கறேன் மிக்ஸி ஜாருக்கு மாத்தி நல்லா அரைச்சி மாவு பதத்துக்கு எடுத்து வச்சிட்டோம் நம்ம மசாலா சேர்க்கிறதுக்கு வெங்காயம் தக்காளி வெஜிடபிள்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் வாங்க இப்ப நம்ம மசாலா செஞ்சிரலாம் கடாயில நான் எண்ணெய் விட்டுக்கறேன் எண்ணெய் நல்லா காஞ்சிட்டு பொடியா நறுக்கி வச்சிருந்த பூண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம் चाप पनी सेटिंग ना फ्लेवर नाला रुको इडिची से कमान चाप पनी सेट कोंगे अदोड़े कुंजमा पुदीना सेट करे नाला पोरन जिते वोग पेरे अंगाय मा वोग अंगाय में सेट करे इधर नाला वादे की कोंगे पे நல்லா வதங்கிட்டு ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம் இது நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் தக்காளி எல்லாம் வதங்கிட்டு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கறேன் நீங்க வெஜிடபிள்ஸ் வட்டு தான் வச்சு செய்யணும் இல்ல நீங்க முட்டை சிக்கன் மட்டன் கூட வச்சு செய்யலாம் நான் வெஜிடபிள்ஸ் வச்சு செய்றேன் அதோட கேரட் சேர்த்துக்கறேன் பீன்ஸ் பச்சை பட்டாணி இது நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம் இப்ப இது கலரே சூப்பரா இருக்கு கலந்து விட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே வச்சிருங்க இந்த 2 நிமிஷம் ஆகிட்டு 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கறேன் கரம் மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்திருக்கேன் இத நல்லா நம்ம இப்ப வதக்கிக்கலாம் மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் அதுல அப்படியே இருக்கட்டும் 5 நிமிஷம் ஆகிட்டு இந்த மசாலாக்கு ஸ்மெல் எல்லாம் போயிடு இப்ப பன்னீர் சேர்த்துக்கலாம் எல்லாம் வந்து mix பண்ணி விடுங்க
நல்லா mix பண்ணிட்டோம் ஒரு மூடி போட்டு இது ஒரு 10 நிமிஷம் வச்சிரலாம் பத்து நிமிஷம் ஆகிட்டு காயில நல்ல குக்காய் இருக்கு தண்ணி ஊற்ற கூடாது தண்ணி ஊத்தாமே நம்ம அந்த ஸ்டீம்லயே வேக வச்சிருக்கோம் மசாலா ரெடி ஆயிட்டு தோசைக்கல் வச்சிருந்தேன் தோசைக்கல் நல்லா காஞ்சிட்டு நம்ம கரைச்சு வச்சிருந்த மாவை தோசை மாதிரி ஊத்தி எடுத்துக்கலாம் ரொட்டி போட்டு தான் பரோட்டா செஞ்சு முத்தக்கப்பா செய்வாங்க நான் தோசை ஊற்றி முத்தக்கப்பா செய்கிறேன் கடையில் வாங்குற டேஸ்ட் அப்படியே தான் இருக்கும் செஞ்சு பாருங்கள் ஒன் சைடு வெந்துட்டு திருப்பி விட்டு இன்னொரு சைடு வேக வச்சுக்கலாம் எல்லா தோசை நம்ம ஊற்றி எடுத்துட்டோம் இப்போ நம்ம செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஃபஸ்ட் நான் தோசை எடுத்துருக்கேன் செஞ்சு வச்சுருக்க மசாலா எடுத்து வச்சுக்கலாம் வச்சுட்டு ஃபோல்ட் பண்ணிக்கலாம் ஓகத்துலேருந்து ஃபோல்ட் பண்ணி இந்த சேக ஓகத்துலேருந்து ஃபோல்ட் பண்ணி எடுத்து வச்சுருங்க நான் மைதாவை லைட்டாக கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் மைதாவை தோசையில் வச்சு அந்த சேக கார்னர் இந்த சேக கார்னரில் எடுத்து வச்சுருங்க நல்லா ஒட்டிக்கும் இதே மாதிரி நீங்கள் செஞ்சு எடுத்துக்கோங்க கார்னர் கார்னரில் மைதாவை வச்சு நீங்கள் எடுத்து மேலே வச்சிங்கன்னா நல்லா ஒட்டிக்கும் நம்ம செஞ்சு எடுத்துட்டோம் தோசைக்கல்ல போட்ட எடுத்து வச்சிடலாம் அதை வேக பண்ணி குக் பண்ணிட்டோம் சும்மா டோஸ்ட் பண்ணி எடுத்துடலாம் இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துருவோம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம முத்தகப்பா ரெடி ஆகிட்டு செஞ்சு பார்த்துட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள நோட்டிஃபிகேஷன் பில் ஆன் பண்ணிக்கோங்க வேற ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்